வணக்கம் நம்மளே. இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஷாப்பிங் பண்ணுறப்போ நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ப்ராடக்ட் உண்டான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுவீங்க. உங்களுக்கு கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% சம்திங் மட்டும் தான் வரும். ஆனால் நான் சொல்ல போகிற வெப்சைட் மூலிமா நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பலதரப்பட்ட கேஷ்பேக்கு, கூப்பன் கோடு, வவுச்சரு இந்த மாதிரி ஒரு நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அமேசானில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு 10% ஆஃபர் மட்டும் தான் கொடுப்பாங்க. 10% உண்டான ஆஃபரையும் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அமௌண்ட் தானே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெப்சைட், நிறைய கேஷ்பேக் கூப்பன்லாம் வந்து கொடுக்குறாங்க. இவங்க வெறும் இந்த ஷாப்பிங் பண்ணுற வெப்சைட் மட்டும் கொடுத்துட்டு கிடையாது, புக் மை ஷோ இந்த மாதிரி நிறைய பிராண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கூல் விங்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸுக்கு ஒவ்வொரு பிராண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கூப்பன் கோடாக இருக்கட்டும், அந்த வவுச்சராக இருக்கட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கிராப் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஏர்னிங்கும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த வெப்சைட்டில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு A to Z அந்த வெப்சைட்டில் எப்படி ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி ஹவு டு ஷாப்பிங் இன் கிளப் ஃபேக்ட்ரின்னு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிளப் ஃபேக்ட்ரியில் ஷாப்பிங் பண்ண தெரியாதவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் ஸ்பின் வீல்லேருந்து அந்த 1 rupee ப்ராடக்ட்டை எப்படி வாங்குறது அப்படின்ற விஷயம் வந்து கொண்டு நான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 200 வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் வந்து தான் கிடைக்கும். இந்த கேஷ்பேக் நீங்கள் வந்து ஏதாவது ஆன்லைன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து தான் இருக்கும். இதில் ஃப்ரீ டு ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் உங்களோட இமெயில் ஐடியும் க்ரியேட்டிவ் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து தானே கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். மேலே பாருங்கள் ஆஃபர், அக்கௌண்ட்டு, சைன்அவுட்னு இருக்குது. கீழே பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ், ட்ராவல், ரீசார்ஜ், ஃபேஷன், ஃபுட் அண்ட் ட்ரிங்க், என்டர்டைன்மெண்ட் அண்ட் லெஷர், மோர் ஷாப்பிங்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அமேசானுக்கு பாருங்கள் அப் டு 8.28% வரைக்கும் தான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க கேஷ்பேக் வந்து. அடுத்து ஸ்விக்கி, இதில் ஒரே ஒரு பிராண்ட் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பிராண்ட்ஸோட ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ளிப்கார்ட், பிக் பாஸ்கெட், ஸ்விக்கி, மின்ட்ரா இந்த மாதிரி மல்டிபிள் பிராண்டுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரங்க. நீங்கள் எந்த பிராண்டோட ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிராண்டோட டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிராண்டுக்கு எவ்வளோ விதமான கேஷ்பேக் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலும் இதிலே கொடுத்துருவாங்க. சரி ஓகே, இப்போ எல்லா பிராண்டுக்கும் வந்து எவ்வளோ ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ணோம். இப்போ நம்ம எப்படி இதில் ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேனர் வந்து ஷோ ஆகும். அதாவது இந்த கேட்டகரியில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதில் இருக்க ஒரு பிராண்டுக்கு எவ்வளோ கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மைலஸ் இந்த ஒரு பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350 rupees வந்து தான் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ பிசி அண்ட் லேப்டாப்பில் எப்படி டாப்பில் இருக்க ஒரு பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதிலே இருக்குது. இபே, ஷாப் க்ளோஸு இந்த மாதிரி மல்டிபிள் வெப்சைட்டோட லிஸ்ட்டெல்லாம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே தெரியாத அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் தான். ஸோ அமேசான் அப்படி ஷாப்பிங் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அமேசான் சொல்லிட்டு மேலே போய் டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணுனா அமேசான் வெப்சைட்டுக்கு என்னென்ன கேஷ்பேக்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஷோ பண்ணது பாருங்கள். முதல்ல ஒரு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷனை அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணினா அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் அந்த ஆஃபரோட டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. மேலே பாருங்கள் கெட் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் அந்த ஆஃபர் வந்து தான் கிராப் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஓகே அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணலாம். ஷாப்பிங் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்.
இங்கே நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் ஷாப்பிங் பண்ணி பை பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். அதாவது டாப் கேஷ்பேக் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோனை நான் கிளிக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வெப்சைட்டில் இருக்கோம், அதுக்கப்புறம் நான் அந்த வெப்சைட்டில் நம்ம எத்தனை ப்ராடக்ட் வந்து விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அது கொண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆயிரும். நம்ம பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்ற டீட்டெயிலும் இதே என்டர் ஆயிரும். சரிங்க ப்ரோ, இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டோம், ஷாப்பிங் பண்ணது பிறகு ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம எப்படி இப்போ கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணோம், நம்ம எந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களோட ஹோம் பேஜ் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா மை டேஷ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, மற்ற வெப்சைட்டோட எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் அது கொண்டு இதில் இருந்துடும். நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணியிருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற அது கொண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், உங்களுக்கு இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து கிராப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணேன். ஏர்ன் பண்ணவனே எனக்கு பெண்டிங்கில் நிற்குது. ஸோ அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ல தான் எடுத்துக்குவேன். வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த 200 ருபீஸ் மூலமாக நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பற்றின ஒரு A to Z ஒரு ஓவரால் வியூவை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம். இந்த வெப்சைட்ல இன்னும் பலதரப்பட்ட ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க கேஷ்பேக்கெல்லாம் ஒவ்வொரு பிராண்டுக்கும். ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க. ஷாப்பிங் பண்ணுனா டேரெக்டாக அந்த ப்ராடக்ட்டை வாங்குவீங்க, அந்த ப்ராடக்ட் உண்டான அமௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேஷ்பேக் வந்து தானே கொடுக்கும். நீங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே தாராளமாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.